தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணை தான் பணியாற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற மருத்துவர் வற்புறுத்தியதாக பெண் நோயாளி குற்றம் சாட்டியுள்ளார். நித்திரவளை பகுதியைச் சேர்ந்த 32 வயதான ஃபாத்திமாவிற்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் வயிற்றுவலை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு சென்றபோது வயிற்றில் கட்டி இருப்பது தெரிய வந்துள்ளது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அதிக பணம் தேவைப்படும் என்பதால் அதனை அகற்றுவதற்காக குழித்துறை அரசு மருத்துவமனையில் ஃபாத்திமா சேர்ந்துள்ளார். அங்கு பணியிலிருந்த அரசு மருத்துவர் தான் பணிபுரியும் தனியார் மருத்துவமனையில் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனை என்றால் 2 வாரம் ஆகும் எனவும் கூறி அங்கு வருமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. கூலி வேலை பார்த்து வரும் தன்னால் பணம் செலுத்த முடியாது என தெரிவித்த நிலையில் 1 வாரத்திற்கு பிறகும் அறுவை சிகிச்சை செய்யாமலேயே மருத்துவர் ஃபாத்திமாவை வீட்டிற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. சொன்ன தேதியில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ணி வந்துட்டு சொன்னார், நாளைக்கு சர்ஜரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்து சொன்னார் வந்து அரசு ஹாஸ்பத்திரியில் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னார் லாஸ்ட்டு. சரி என்ன சொல்லிட்டு நாங்கள் அட்மிட் பண்ணி அன்னைக்கு பண்ணுவார், நாளைக்கு பண்ணுவார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து சொல்கிறாரு, மத்தியானம் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு கடந்து போங்க, இன்னும் 1 வாரம் கூட ஆகும், நானே கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர்.